ஹாய் யூஸ் வெல்கம் டு எலிட் ப்ராப்பர்ட்டிஸ் திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா முகப்பேர் வெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு மாடல் ஹவுஸ், சூப்பராக ஒரு மாடல் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து மல்டிபிளாக கொடுத்துருக்காங்க, 1BHK, 2BHK, 3BHK கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை யூஎஸ், நம்ம மாடல் ஃப்ளாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட்டு தான். அது டோட்டலாக வந்து 88 அப்பார்ட்மெண்ட் இருக்குது, இதில் யூனிட் இருக்குது. 3 பிளாக்காக பிரிச்சுருக்காங்க. 1BHK வந்து ஸ்டார்டடு, 1BHK, 2BHK, 3BHK. 2BHK பார்த்திங்கன்னா காம்பேக்ட்னு கொடுத்துருக்காங்க. 1BHK வந்து 598 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2BHK காம்பேக்ட்னு பார்த்திங்கனாக்கா 550 598 வரலையும் ஸ்டார்ட் ஆகுது. 2BHK 973 1489 ஸ்கொயர் ஃபீட்டுகளும் போயிட்டுருக்கு. 3BHK பார்த்திங்கனாக்கா 1359 1645 வரலையும் போகுது உங்களுக்கு. இது வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. மினிமம் காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 47 lakh ஸ்டார்டட் அது. இப்போ அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ரேட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு, என்ன ரேட் போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு மாடல் ஹவுஸோடு இதே சேம் பேட்டர்னோட வேணும்னாலும் அது பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியா, அது 13.5 × 10.11 ஃபீட் இருக்காது. ஃபுல்லி ஃபர்னிஷ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து வீடோடைய இது என்னன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபுல் ஃபர்னிஷர் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு வீட்டுடைய அழகே நமக்கு தெரியும். ஸோ அதே போல் ஃபுல் ஃபர்னிஷர் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதே போல் வாங்கலாம், ஓகே ரைட், இந்த ஸ்பேஸ் இருந்தாக்கா இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் வந்து மாடல் அவசியம் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் வந்து இப்போ சுற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இது ஃபஸ்ட் பிளாக்கில் இருக்கேன் நான், மொத்தம் 3 பிளாக் வருது இதில். இதில் வந்து டெலிவரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பொசிஷன் வந்து ஜூலை ஆகிடும் உங்களுக்கு. திஸ் இயர் ஜூன் ஜூலையில் கொடுத்துருவாங்க. ஸோ சேம் இதே உள்ள இன்டீரியர் வேணும் அப்படின்னாலும் இதே இன்டீரியர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுதுன்றது ப்ளஸ் அடிஷனலாக உங்களுக்கு வரும். இப்போ வந்து நீங்கள் பார்க்குற கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா 6 ft 8 in × 9 ft 11 in இருக்குது. எல்லாமே அட்வான்ஸாக பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியலி உங்களால் வந்து வார்த்தைகளே இருக்காது, அந்தளவுக்கு வந்து நீட்டாக பண்ணியிருப்பாங்க. அது எப்பயும் மாடல் ஹவுஸ் நல்லா தான் இருக்கும், அதே போல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். அது நமக்கு எப்படி வேணுன்றது நம்ம அமைச்சிக்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ ஆன்கோயிங் போயிட்டுருக்கு ப்ராஜெக்ட். இது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சது. இப்போ ஒயரிங் ஒர்க் மட்டும் போயிட்டுருக்கு. இது ஒயரிங் ஒர்க் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட், நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ரெடியாக இருக்குது. ஃப்ளாட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணுனாலும் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இது கிட்ஸ் ஏரியா, கிட்ஸ் ரூம். அது இந்த கிட்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னாக்கா 12 × 11 இருக்குது ஃபீட்டு. ஸோ ஒரு மாடல் ஹவுஸில் தான் நம்ம பார்க்க முடியும் இது இந்தந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எப்படி இந்த அளவுக்கு வந்து நியூவாக இருக்குது, டிசைன்ஸ்லாம் நியூவாக இருக்குது அப்படின்றத நம்ம மாடல் ஹவுஸ் பார்த்தா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எக்ஸாக்டாக சொல்லணுனாக்கா இதுக்கு வந்து அமினிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். அதாவது மெயின் டோரே பார்த்தீங்கன்னா 2 செப்பரேட் டோர் கொடுத்துருக்காங்க மெயின் என்ட்ரன்ஸ்லே. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் இருக்கும், இன்னொன்று வந்து அஷிஷலாக வந்து டீக்கு விட்டு இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ டோர் ஃபோன் கால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்ஸ் இருக்குது, லிஃப்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுத்துருக்காங்க, ஜிம்னாசியம் இருக்குது உங்களுக்கு, வந்து மல்டிபர்பஸ் ஹால் இருக்குது, சோலார் பவர் பவர் காமன் ஏரியாவுக்கு மட்டும் சோலார் பவர் கொடுத்துருக்காங்க. அது டிஜி பவர் பேக்கப்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வந்து வாட்டர்
அட்ரஸ்லையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு மெயின் டோர் வித்து பயோமெட்ரிக் லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு இன்டோர் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு வந்து பேட்மிண்டன் கொடுத்துருக்காங்க. யோகா மெடிடேஷன் ஹால் தனியாக செப்பரேட்டாக இருக்குது. இது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பைப்லைன் கேஸ் கனெக்ஷனும் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. செப்பரேட்டாக இருக்கும், கிட்ஸ் ப்ளே ஏரியான்னு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யோகா ஃப்ளோர் தனியாக இருக்கும், உங்களுக்கு ஜாக்கிங் ட்ராக் தனியாக இருக்கும், வாக்கிங் ட்ராக்கிங் தனியாக இருக்கும். எல்லாமே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும். உங்களுக்கு மெடிடேஷன் ஃப்ளோர்னு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது 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 வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அமினிட்டிஸ் இது. அந்த ப்ரீமியம் ஃபீல் வரணுன்றதுக்காகவே ரோடில் வந்து எல்லாமே ரோடையும் ரெடி ஃபுல்லாக ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அவங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எம்விஎம் மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு 25 meters தான் இருக்குது. 25 meters to 30 meters இருக்கும், உள்ளே இருக்குது உங்களுக்கு. இது இந்த காம்பட் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு காமிப்பேன். இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இது இது பார்த்திங்கன்னா முகப்பேர் வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு 1.5 kilometers தான் வரும் உங்களுக்கு. இது நுழம்பூர்னு எக்ஸாக்டாக சொல்லணும்னா நுழம்பூரில் வரும் இது உங்களுக்கு. ஸோ முகப்பேர் வெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அண்ணா நகர் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 kilometers, 4 kilometers எக்ஸாக்டாக 4 kilometers வரும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் நியர்பை தான் இருக்கும் உங்களுக்கு, அது சொல்லும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு கோயம்பேடு 5 kilometers வரும் உங்களுக்கு. அவுட்டர் ரிங் ரோடு வந்து 2 kilometers இருக்கும். அந்த இது இருக்கு இல்லையா மதுரை வயல் பிரிட்ஜு போகுது இல்லையா, அந்த அவுட்டர் ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 kilometers இருக்கு. ஸோ இது எந்த பேட்டர்னில் வரும்ன்றது தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். அதில் வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளவர்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே ஒரு மாடுலேஷன் தான் வந்து பில்டப் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃப்ளாட் வாங்கும்போது நமக்கு என்ன மாடலில் நம்ம வந்து இது பண்ணணுன்றது நமக்கு தெரியாது. ப்ளைனாக கொடுத்துருவாங்க, ஒரு ஜஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இங்கே கிச்சன் இருக்குது, ஓகே ரைட்டு, இங்கே கபோர்ட்ஸ் பண்ணலாமா இல்லை இங்கே கபோர்ட்ஸ் பண்ணலாமா, ஹாலில் எப்படி பண்ணணும் இல்லை பெட்ரூமில் எப்படி பண்ணணுன்றது நமக்கு வந்து எப்பயுமே கன்ஃபியூஸாக இருக்கும். அது ஒரு ஆர்கிடெக்டோ இல்லை இன்டீரியர் டெக்கரேட்டரோ கூப்பிட்டு நம்ம கேட்டால் தான் நமக்கு தெரியும் அந்த ஐடியா எப்படி பண்ணலான்றது. ஸோ எக்ஸாக்டாக வந்து இதே போல் மாடல் ஹவுஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது இது நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இது இது வச்சுக்கலாம், இது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர் தீமில் ரெடி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றது தான் இப்போ மாடல் ஹவுஸ் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் ஒரு ஐடியா தான், அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ப்ரீமியம் லொக்கேஷன் அது, உங்களுக்கு வெளியில் அவுட்டர் லுக்காகட்டும் சரி உங்களுக்கு உள்ளேயும் சரி உங்களுக்கு குவாலிட்டியும் பார்த்தோன்னா பிரிக் வச்சு தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அந்த பில்டிங்குடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா பிரிக் ரிவர்ஸ் சாண்ட் அண்ட் எம் சாண்டும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ அது வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் எந்தளவுக்கு போயிட்டுருக்குன்னு. நான் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை கால் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 1BHK வந்து ஃப்ளோர் பிளான் அண்டு 2BHK என்ன பிளான் அப்படின்றத பாருங்கள், பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு நெகோஷியபிளும் பண்ணிக்கலாம், ஸ்லைட்லையும் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரேட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது, நியூ லைஃப் இருக்குது, ரவீனா மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஸ்ரீ பாலாஜி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு கிரீன் வேலி ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு டோட்டலாக 88 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 39 யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அது புக் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது அப்போ சேலுக்கு இருக்குது. இப்போ வந்து எண்ட் ஆஃப் த ஃபினிஷிங் வரும்போது உங்களுக்கு டக்குன்னு எல்லாமே சோல்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பார்க்கணும், ஜஸ்ட் வந்து சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி Thank you.
ஸ்டெப்ஸு உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு குவாலிட்டியில் எதுலையுமே வந்து குறை வைக்கல ஆக்சுவலி. ஸோ மற்ற ப்ராஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு அவ்வளோ பிளாக்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. இது ஓரளவுக்கு ப்ரீமியமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிரேக்ஸு, எம் ஸ்டாண்டு, ரிவர்ஸ் ஸ்டாண்டு எல்லாத்தையும் போட்டு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நேரில் வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து வந்திருக்கோம், இதுதான் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸு. இந்த பிளாக்குக்கு டோட்டலாக 3 பிளாக் இருக்குது. இந்த பிளாக்குக்கு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. ஃபுல்லாக கவர்டு கார் பார்க்கிங். ஸோ இதுக்கு பேக் சைடில் ஒரு பிளாக் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பக்ரேஷி வித்யா மந்திர், அதனுடைய வந்து அட்மிஷன் ஆஃபீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்மிஷன்ல இங்கே தான் போயிட்டுருக்கு. ஓகே வியூவர்ஸ், எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம் நம்ம. இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் எதாவது கோயில் பண்ணணும் பண்ணலாம், என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணோம், அட்ரஸ் பண்ணுறோம்.